ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்விஸ்டி ஸ்டோரி. இந்த வீடியோல கழுத்தை பிடிச்சி தூங்குற பூனையில இருந்து கட்டில மேல படுத்து தூங்குற நாய் வரைக்கும் மேற்கொண்டு தலைவருக்கு வாஷிங் மிஷின் குள்ள வீடு கட்டி கொடுக்க கரடி கம்பியை பிடிச்சி நடிக்கணும் பல விதமானது பாக்கலாம். ஒரு பத்து நிமிஷம் தூங்க பிரச்சனை ஓரடி வச்சுட்டு சரி வாங்க போலாமா. நல்லா மாஸ் என்ட்ரி போட்டு ஜோடியா சுத்தின்னு போறானுங்க பாரு. எங்க என் சைஸுக்கு ஒரு பைப்பு காய்ச்சிச்சா, நீ போ, நான் எப்படி பின்னாடி வரணும் மட்டும் பாரு. அடி, நீ யாருக்கும் தெரியாம தனியா பதுங்கி போனதை நான் பார்த்து நேரம் வரும்போது நீ தூங்க போற, வா கழுத்து மேல ஏறி உட்காண்டவா, விளையாட போல, ஓடியா ஓடியா. என்னடா சவுண்ட், அட போவீங்களா இடியில பாற, என்ன வெளியே அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு சவுண்ட் எஃபெக்ட் பின்னாடி அனுப்புறானுங்க பாறா. ஒரு வெக்கேஷன் நான் எங்கடா கூட்டு போக சொன்னா, ஒரு சுவிட்சர்லாந்து, ஒரு ஜெர்மனி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருக்கு தான் கூட்டு போக சொல்றேன். இந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் புடவை கட்டி இதுல விளையாடுங்கிறான். ஏன் தலைவர் ஒண்ணு இந்த பக்கம் உட்கார மாட்டீங்க, இல்ல அந்த பக்கமும் உட்கார மாட்டீங்க, முன்னங்கால இங்க பின்னங்கால அங்க, அது என்ன தோப்ப மட்டும் கீழே வரைக்கும் தோங்குது. ஐயோ, அவனுக்கு காது கேட்க மாட்டேங்க, என்னோட மேக்சிமம் வால்யூமே இதுதான், திரும்பி பாடுறான் இங்க. சார், முடி வெட்டுறத வீடியோ எடுக்காதீங்க சார், அது ஒரு அவமானமா நினைப்பா. ஐயோ, கத்த ஆரம்பிச்சா இப்ப எப்படி உன்னை நான் கண்ட்ரோல் பண்றது. போட்டாச்சுல, அவரோட திறமை டான்ஸ் பாட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுவார். நீங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டா, 180 பாயிண்ட்ஸ் தாண்டிச்சுன்னா கயிறு அவுத்து விடுங்க. நான் எந்திரிச்சு சும்மா, அம்மா பாத்தியா காத்த விட்டு அட்டாக் பண்றீங்க, அவ்வளவுதான்டா, நான் டென்ஷன் ஆயிட்டேன், நான் எனக்கு ஒரு ஊரை எழுதி வை, நான் தனியா கிளம்ப போறேன் நானு. அதோ பாருங்க, எனக்கு தெரியாத ஏரியா உள்ள நாலு பேர் உள்ள பூந்துட்டீங்க, என் கடமைக்கு வந்து நாலு வாரத்தை நான் கத்திட்டு போறது தான் என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட்டுட்டு நீங்க இப்படி பாட்டு போட்டு என்ன அடிமைப்படுத்தலாமா பாட்டுக்கு. ஒண்ணும் கத்தாதீங்கடா, அங்கதான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா, திரும்பிட்டாமா நம்ம பக்கம், அப்படியே கண்ணு கொட்டாம பாரு, பயந்து ஓடிடுவோம். அவருக்கு என்ன இருக்குதா, சொந்தமா 1BHK வீடு, சாரி 1BHK இல்லாத, அது ஒரு வாஷிங் மிஷின் வீடு இருக்குங்க, உள்ளுக்குள்ள எல்லா பொருளுமே இருக்குது. சார், அதோ தெரியுது, அந்த பூனை தாங்க விற்க கூட்டு வந்தேன், நல்ல சூப்பரான பூனைங்க, மெயின்டைன் பண்ண பூனை, தூரமா இருக்குது, அது கோபக்கார இல்ல இல்ல பாசக்கார பூனை தான், பக்கத்துல போனா மட்டும் கிடைக்கும். அவர் காட்டுக்குள்ள என்ன மாதிரி டான்ஸர் தெரியுமா, சிங்கம் புலிலாம் மாலாடம் நடத்தும் போது நடுவுல உட்கார வச்சு ஆட வைப்பாங்க, அவரை கூட்டு வந்து ஜூல போட்டுட்டு. யாருக்கும் தெரியாம ரகசியமா கூப்பிடுறான், சீக்கிரம் எஞ்சி போங்க, பல்லு செட்டுலாம் பிச்சுன்னு வந்துட போகுது. என் தெய்வமே, இங்க வா, நீ தொடக்கவே வேணாம், நீ எவன் மேல இருக்கிற காண்டெல்லாம் தூக்கிட்டு வந்து என் மேல கொட்டினுக்கிறேன்னு தெரியல, தயவு செஞ்சு டிஷ்யூ பேப்பர் தூக்கி அப்படியே போயிரு. என்ன திட்டம் போட்டு நீ திருடாது, உன் கூட தானே நான் வந்தேன், என்ன எதுக்கு இப்ப சார் மேல ஏறி உட்கார வச்சுக்கிற, இப்ப எதுக்கு தலையாட்டுற, கூட்டு போக மாட்டியா, உன்னை நம்பிதான் நான் வந்தேன், நானே இத்தனை நாள் சோறு போட்டு வாழ்த்துட்டு இப்ப விடலாமா. கரையேறி வந்த மீன் கருவாடா போகும்னு புரியாம போச்சே. அவரோட சிரிப்பு தான், அந்த சிரிப்புக்கு எத்தனை அமேசான் காரங்க, பிளிப்கார்ட் காரங்க வழிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டு கட்டு போயிருக்காங்க தெரியுமா. பாதி கண்களால் தூங்கி, என் மீதி கண்களால் ஏங்கி, எங்கு வேண்டுமோ லெப்ட் பின்னாடியே வரா, ரைட்டா மறுபடியும் பின்னாடி வரா, என்ன சூத்தனமா மார்த்த மலையார், ஓடியா ஓடாதே ஓடாதே. யார் அவர், கம்பெனியோட குவாலிட்டி செக்கருங்க, குவாலிட்டி செக்கருன்னு எனக்கு புரியுதுங்க, நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்னு காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தின்னு தான் நான் எந்த பொருளை கொண்டு போய் விற்கிறது. ஏண்டா வாழ்க்கையில் முன்னேறுங்கன்னா சாப்பாட்டில் முன்னேறுங்க, அதுவும் எப்படி தெரியுமா முன்னேறுக்க, என் மண்டையில் ஸ்பூன் கட்டி தின்னாதான் இதுக்கு இறங்குமா. ஒரு
ஒரு எலி நம்ம வீட்டு பக்கம் டெய்லி வந்துட்டு போயிருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ரெகுலர் கஸ்டமர். அவர் ஒரே வழியில தான் வருவார், ஒரே வழியில தான் போவார். ஏன்னா வந்துட்டு ஒரு டிகினிக்டான எலின்னு வச்சுக்கீங்களா, அது வர வழியில எண்ணெயை தடி விட்டு என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம்னு பார்த்தேன். இவனை நம்பி வர கையை கொடுத்து வச்சிருக்கிறான்டா. இவனுக்கு நகை மாட்ட தெரியுமா கண்டிப்பா, ஏதோ மோட்டர் ஓட்ட மாதிரி கிறு கிறுன்னு சவுண்ட் எல்லாம் கேக்குதுடா. அவர் கீழெல்லாம் பார்த்தா சுத்தமாக தூக்கம் வராதுங்க, ஸ்லீப்லெஸ் வியாதி நிறைய இருக்குது. அதனால மரத்துக்கு மேலே, அதுவும் குருவி கூடு கொட்டும் தெரியுங்களா, அந்த கூடை அப்புறப்படுத்திட்டு அதுக்குள்ளே உக்காந்தா தான் அவருக்கு தூக்கமே வரும். சார் அங்கே பாருங்க என்ன பாசம் பாருங்க, செல்லப்பிராணியே நாய் பூனை தான் வளர்க்கணும்னு யார் சொன்னது, எலி குட்டி மேலே என்ன பாசம் பாருங்க. தம்பி கடைக்குள்ள பூனைலாம் அலோடு கிடையாது, கையை தூக்கின்னு போ. பூனைக்கான பொருளை வாங்கறதுக்கு வந்துக்கிறேன், நம்ம ஒரு பூனைக்கான பொருளை பூனை வாங்காம யாரா வாங்குவோம். பொறுமையா வாங்க, எஸ்கலேட்டர்ல வரலாம்ல, ஏன்னா படிக்கட்டு ஏறினா கை காலெல்லாம் கோடையா. சரி உங்க இஷ்டம் ஏறுங்க, அதாவது இந்த பொறுமையா வாங்க, பெரிய வெயிட் பண்றேன் நானே. அதெல்லாம் மனுஷ கூட்டி மனுஷ புத்தி ஓட மாட்டேன், பொறுமையா இருந்து கூட்டு போறேன் வாங்க. இப்போ அந்த புறாவை எப்படி பறக்க விட போறன்னு மட்டும் பாக்குறேன், நீ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஏன்னா சண்டைலாம் கொஞ்சம் உக்கரமா நடக்க போகுது. ஒரு 10 ஸ்டெப் பேக் போயிருங்க. வாடா தம்பி வா, இல்ல வேணாக்கா, அவன் ஊசியை வச்சு நிக்கிறான், தேவையில்ல நீல சட்டை, நம்ம போயிடலாம். என் உடம்புக்கு உனக்கு தானே, எனக்கு நல்லதே வேணாங்கிற என் உடம்பாரு, இரும்பு உடம்பு, ஊசி தேவையா. ஆமா இதே மஞ்சள் குழி தூக்கினு வந்து நடு வீட்டில் பார்த்தா வாழை பிடிச்சா அச்சுமிட்டு, ஐயோ என்ன சவுண்டெல்லாம் போடுதே, எங்கன்னா டுமீர்னு வெடிச்சிருப்பேன். அப்படி ஓரமாக போய் நிற்கிறேன், எதனா சாப்பாடு கீப்பாடு போட்டாங்கன்னா மட்டும் எனக்கு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா பர பெடிகிரி. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், வீடு பாக்குறதுக்கு ஒயரிங்க கூப்பாங்கன்னு ஒரு மாதிரி நாசையதே கிடக்குது. ஆனா பாசத்துல குறைய கிடையாதுங்க, அப்படியே வாயார வாழ்த்தி கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ள நீ இருக்கியா இல்லையானு ஒரு சந்தேகம், நீ எங்க இருக்கியோ இருந்துக்க. இருக்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு சொன்ன மியாவுன்னு குத்தனா நான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இன்டிமேஷன் குடுத்துருவோம், ஆள் இருக்கிறானு. சார் இந்த பக்கம் வராதீங்க சார், நான் இந்த வீட்டை காவல் காக்கிறேன் சார், அதுக்கு கோபம் அல்லடா இருக்கணும். அதான் சார், இதுதான் சார் என் கோபமே, நீங்க வராதீங்க தயவு செஞ்சு. உள்ள வந்தீங்கன்னா என் ஓனர் என்ன திட்டுவார், நீங்க போங்க. கேமரா வச்சதுதான் வச்சா, ஐயோயோ அங்கங்க திரிஞ்சிருந்தானுங்க. அப்படியே நடு தெருவுல கேமரா முன்னாடி வந்து குத்த வச்சு உக்காண்டானுங்க. இங்க வா, ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நாசாவில யூஸ் பண்ற டெக்னிக்கை நான் இந்த பொம்மையில கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாரு, அடுத்த சவுண்ட் வருது. அந்த மாதிரி ஏதாச்சும் கார் எடுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டு நகத்த போறா, ஏத்தாப்புல பார்த்தா வெள்ள சிங்கம். சொல்ற பேச்சு எதிர்மறா பேசினு கூடாதரா, சும்மா அப்படி சொல்ற பேச்சு கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். உன்னோட டேர்ன் வரும், அப்ப சொல்லு உன்னோட கதை மொத்த கதையும். அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் விடுற மாதிரி கத்துனீங்கன்னா பிடிக்காதுங்க, வா ஓலாம் கத்துனீங்கன்னா டென்ஷன் பாட்டி, அவர் பக்கத்துல போகாதீங்க. நீங்க மேல சாப்பாடு வச்சு நிறுக்கிறீங்களா, அதை கீழே உக்காந்து ஒயர் கூட டிஸ்கோ டான்ஸ் போட்டுக்கிறாரு, எதனா தூக்கி போடுங்க நாலு வாய்.
வந்துட்டாருங்க, வெயிட் பண்ணுங்க, இந்தா வந்துருவாரு கடை, சீக்கிரம் வர சார். சார் உட்கார், கோவப்படாதீங்க சார். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. அடா அடா அடா, இந்த நாய் ஆபீஸ் போயிட்டு பிறகு ரெண்டு காலை தூக்கி மேலே வச்சு ஃபேன் காத்துல படுக்கிற சுகம் இருக்குதே. இல்ல, ஒரு நாய் காலை தூக்கி உட்காந்து படுக்கூடாதா? இதை இன்னமும் இன்னும் பாக்காத பாக்குற மாதிரி பாக்குறாங்க. சரி, போனா போது போய் வெளியே விளையாடுறான்னு விட்டா, அந்த 3 நாய் எவ்வளவு டீசெண்டா விளையாடுது. அவரு புள்ளுக்குள்ள பூகம்பத்தை சொருவிக்கிட்டு இருக்கிறாரு. அதோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? 3 பேர்லாம் போக கூடாது கருப்பி, சொன்னா கேள், போக கூடாதா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது. நீ வண்டி ஓட்டி யார் நிப்பாட்டுற நானும் பாக்குறேன். அது அங்கே ஏதோ ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போயின்னு இருக்குதுங்க. நம்ம எதுவும் குறுக்கில் போய் பேச வேண்டிய பேச்சுவார்த்தையே கிடையாது, முடிட்டோங்க. போறாம்பார் போறாம்பார், கண்டுக்காத மாதிரி அப்படியே நேராக உள்ளே போவோம், நேராக வெளியே வருவோம். இங்கே நான் உழைப்பாளர் சில மாதிரி உகானுக்குறேன். 50-50 பிஸ்கட், சரி 50-50, அது கூட 10 ரூபா, 5 ரூபா பார்லி வாங்கி போட மனசுக்கு தான் இவனுக்கு. ஹலோ யசூஸ்மி, ஃபோனில் என்ன பார்த்துனுங்கிறீங்க? இப்படி தான் கேட்பியா நீ? சரி ஓகே, இந்த பக்கம் கேட்கல, நான் இப்படிக்கா திரும்பி கேட்குறேன். யசூஸ்மி, இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? மேடம் மேடம், சும்மா என் குடும்பத்திலாம் எழுத்துட்டு நான் போகிறேன், நான் வெளியே போயின்னு தான் இருக்கிறேன். நான் பாருங்களேன், நீங்கள் சொல்லிட்டீங்க நான் போகிறேன், நான் போகலன்னா தான் நீங்கள் கழுத்துலாம் பிடிக்கணும். என் மேலே கையை வைக்க கூடாது மேடம். நீ ஆல்ரெடி பல வாட்டி இப்படி பண்ணிட்ட, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணனா வாயால சொல்ல மாட்டேன். அப்படி திரும்பி நின்னு கராத்தா ஷாட்டு தான். நான் சொன்னல அவனுக்கு என்னதான் பிடிக்கும், அங்க பாரு எவ்வளவு ஜாலியா சொரிஞ்சிருக்கிற அவர் மூட்டை முடிச்சுட்டு கட்டி கிளம்பு. அழு அழு அழு, சென்டிமெண்ட் சீன்ரா, சூப்பரான சீன் ஆச்சு. கிளம்பு நீ. ஓபன் கங்கம் ஸ்டார், வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்து சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். அப்படி சிரிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாப் 3 கமெண்ட் இப்போ வீடியோல போட்டு காமிக்கிறேன். இதுல வர டாப் 3 கமெண்ட், நல்ல கமெண்ட் நான் அடுத்த வீடியோல போட்டு காமிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.